வணக்கம். இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்ற கனவுல அழைஞ்சிட்டு இருக்கிற பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள்ல ரொம்பவே முக்கியமானவங்கள ஒருத்தர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ். யோ, நீ எங்கேயா போன அப்படின்னு செல்லமா கோபப்படுற அளவுக்கு பல ரசிகர் பட்டாளத்தை வச்சிருக்கிறவர் தான் ஹாரிஸ் ஜெயராஜ். மெலடி கிங் அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற ஹாரிஸ் ஜெயராஜ் முதல் முதல் அறிமுகமான படமே மின்னலே. இந்த படத்துல வந்த அடைமழை வரும் இன்னைக்கும் இதுதான் பலருடைய ரிங்டோன். அட என்ன இது தெரியாதா, இதை பத்தி ஏன் பேசிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கும் அந்த பாடல் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுக்கறது என்ன அப்படின்னா இசைதான். இன்னைக்கு அந்த இசையமைப்பாளருக்கு தான் பிறந்த நாள். ஆமாங்க, மெலடி கிங் அப்படின்னு சொல்லப்படுற ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுடைய பிறந்த நாள். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில வெளியான முதல் படமே கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கி வெளிவந்த மின்னலை திரைப்படம் தான். அந்த படத்துடைய ரிங்டோன் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகே, தொடக்கத்தில் காதல் சார்ந்த படங்களை செஞ்சுட்டு இருந்த ஹாரிஸுக்கு காக்க காக்க சாமி இந்த மாதிரியான படங்கள் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். விறுவிறுப்பான திரைக்கதை அப்படின்னா பின்னணி இசைக்கு ஹாரிஸே சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு இயக்குநர்கள் பலரும் நம்ப ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய முத்திரையை பதிக்க ஆரம்பித்தார். இதனால தான் அருள், அன்னியன், வேட்டையாடு விளையாடு, கஜினி, பீமா, சத்யம் இந்த மாதிரி துப்பாக்கி வெற்றி வர பட்டியல் நீளுது. ஒரு கட்டத்தில் தமிழில் ரகுமானோடத எடுத்த ஹாரிஸ் பிடிச்சிருவாரு அப்படின்ற அளவுக்கு அவருடைய இசையோட தாக்கம் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாடிட்டு இருக்கிற ஓமகசியா பாடலுடைய பாஷையே என்னன்னே புரியல, ஆனாலும் அந்த பாடல் நமக்கு ரொம்ப மனசை கவர்ந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். வசீகரால தொடங்கி முதல் கனவே, ஒன்றா ரெண்டா ஆசைகள், பார்த்த முதல் நாளே, உனக்குள் நானே, இந்த மாதிரி பல பாடல்கள் லூப்பிலேயே இருக்கும். மென்மையான காதல் பாடல்கள் ஒரு பக்கம் அப்படின்னா ஹாரிஸ் இசையில தூது வருமா, நெருப்பே, சிக்கி முக்கி நெருப்பே இந்த மாதிரியான பாடல்கள்லாம் திரையரங்கல அனல் பறக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம காக்க காக்க கஜினி, வாரணம் ஆயிரம், அயன் ஆதவன், சிங்கம் த்ரீ காப்பான் இந்த மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதிகம் கேட்ட சூர்யா பாடல்களுடைய பின்னணி இசை ஹாரிஸ் ஜெயராஜ் தான். கொஞ்ச நாள் அவருடைய என்ட்ரி வராமலே இருக்கு. இப்போ லெஜண்ட் சரவணா நடிக்கிற படத்தில் வந்து அவர் இசையமைச்சிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. அதற்கான வரவேற்பை நம்மளும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு தான் இருக்கிறோம். இருந்தாலும் இன்னைக்கு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நம்மளும் தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே மெலடி கிங்.